பதினஞ்சு லட்சத்துக்குறாங்க, இன்னும் காத்துட்டு இருக்கோங்க. பிரதமர் மோடி அவர்கள் வந்து ரெண்டு தேர்தலுக்கு முன்னால வந்து ஒரு 15 லட்சம் ரூபாய் எல்லாருடைய அக்கௌண்ட்டுக்கும் வரும்னாரு, அதுக்காக இன்னும் காத்துட்டு இருக்கோம். அது போட்டப்புறம் எல்லார் அக்கௌண்ட்லேயும் அது போட்டப்புறம் திரு அண்ணாமலை அவர்கள் மற்றவங்களை விமர்சிக்கிறதுக்கான உரிமை அவருக்கு உருவாகும். இந்தியாவில் எல்லா கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து 50% கூட வந்து அவங்களுக்கு எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வந்து கொடுக்கல. 50% மேலே ஒரே கட்சிக்கு எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, அது பாஜக. அதனால் அவங்க வந்து யாரையும் குற்றம் சொல்லக்கூடிய இடத்தில் அவர்கள் இல்லை. தங்களுடைய கட்சிக்கு பணத்தை கொண்டு வரதுக்காக வந்து ஒரு புது ஒரு தவறான நடவடிக்கையை அவர்கள் உருவாக்கி ஒரு சட்ட வடிவம் கொடுத்துருக்காங்க, அதை தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டு ஸ்ட்ரைக் டவுன் பண்ணியிருக்கு. இதுக்கு வந்து அதை கொண்டு வந்தவங்க முதல்ல பதில் சொல்லணும். எல்லாருக்கும் அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. பாஜகக்கு எதிராக கருத்துக்கள் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. எல்லா எதிர்கட்சிகளும் இன்னைக்கு வந்து இந்த நிலைமையில தான் வந்து இருக்கிறார்கள். அதனால் எந்த வகையில் முடியுமோ அவங்களுக்கு எதுதான் யார் பேசினாலுமே அவங்களுக்கு அழுத்தங்கள் தாக்குதல்கள் பிரச்சனைகள் வந்து கொடுக்கறது அப்படிங்கிறது தான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கத்தின் தொடர் நிலைப்பாடு. விவசாயிகளோட போராட்டத்தை தொடர்ந்து இந்த அரசு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஏதோ கிரிமினல்ஸை நடத்துறது போல, அதை விட மோசமாக டெரரிஸை நடத்துறது போல தான் அவங்க நடத்திட்டு இருக்காங்க. அவங்க மேலே வந்து கண்ணீர் புகை வீசுறது, இரும்பு கொண்டு போய் அவங்க வரக்கூடிய பாதையில் வந்து அந்த கம்பிகளை வந்து வீசி ஏறியது, அப்படி தொடர்ந்து அச்சுறுத்தல், பல இடங்களில் கைது என்று வந்து தொடர்ந்து வந்து அவங்க அந்த விவசாயிகள் நியாயத்துக்காக போராடக்கூடிய விவசாயிகளுடைய குரலை கேட்பதற்கு கூட அவங்க தயாராக இல்லை. அதுதான் நீங்கள் கேட்ட போன சென்ற கேள்விக்கு வந்து கூட எதிர்கட்சிகளை மட்டும் இல்லை, அவங்களை எதிர்த்து குரல் எழுப்பக்கூடிய ஊடகங்களுடைய நிலை இன்னைக்கு என்ன அப்படிங்கிறது உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். 15 லட்சத்துக்கு நாங்கள் இன்னும் காத்துட்டு இருக்கோங்க. பிரதமர் மோடி அவர்கள் வந்து ரெண்டு தேர்தலுக்கு முன்னால் வந்து ஒரு 15 லட்சம் ரூபாய் எல்லாருடைய அக்கௌண்ட்டுக்கும் வரும்னாரு, அதுக்காக இன்னும் காத்துட்ருக்கோம். அது போட்டப்புறம் எல்லார் அக்கௌண்ட்லேயும் அது போட்டப்புறம் திரு அண்ணாமலை அவர்கள் மற்றவங்களை விமர்சிக்கிறதுக்கான உரிமை அவருக்கு உருவாகும். இந்தியாவில் எல்லா கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து 50% கூட வந்து அவங்களுக்கு எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வந்து கொடுக்கல. 50% மேலே ஒரே கட்சிக்கு எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, அது பாஜக. அதனால் அவங்க வந்து யாரையும் குற்றம் சொல்லக்கூடிய இடத்தில் அவர்கள் இல்லை. தங்களுடைய கட்சிக்கு பணத்தை கொண்டு வரதுக்காக வந்து ஒரு புது ஒரு தவறான நடவடிக்கையை அவர்கள் உருவாக்கி ஒரு சட்ட வடிவம் கொடுத்துருக்காங்க, அதை தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டு ஸ்ட்ரைக் டவுன் பண்ணியிருக்கு. இதுக்கு வந்து அதை கொண்டு வந்தவங்க முதல்ல பதில் சொல்லணும். எல்லாருக்கும் அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. பாஜகக்கு எதிராக கருத்துக்கள் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அழுத்தம் கொடுக்கப்படுகிறது.